பொண்ணை மானசீகமாக லவ் பண்ணுறது ஒன்று இருக்குது, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு பொண்ணை மானசீகமாக லவ் பண்ணோம்னா நினைப்போம், அவள் கல்யாணம் பண்ணி குழந்தை வீட்டெலாம் பெற்று சந்தோஷமாக லைஃப் லாங் வாழணும் நினைப்போம். ஆனால் ஒரு பொண்ணு ஆசைப்பட்டால் என்ன நினைப்போம் உங்களுக்கு தெரியும், என்னோட உங்களுக்கு அதிகமாக தெரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி ஆசைக்கு படம் எடுக்கிறதும் சினிமாவை நேசித்து லவ் பண்ணி படம் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நிறைய பேர் இப்போ ஆசைக்கு படம் எடுக்கிறாங்க, ஆனால் சினிமாவை நேசித்து உயிருக்குறாக நேசித்து அதை லவ் பண்ணி படம் எடுத்த டைரக்டர் தான் நம்ம இயக்குனர் விஜயசங்கர் அவர்கள். அவர் வந்து எனக்கு முன்னாடியே டைரக்டர் ஆகிருக்க ஆளுவர். ஏன் லேட்டுன்னா, அவர் புருஷர் கிடைக்காம இல்லை, ஹீரோ கிடைக்காம இல்லை, கதை கிடைக்காம இல்லை. நிறைய இயக்குநர்கள், இப்போ நிறைய பெரிய இயக்குநர்கள், அவங்கள ஒரு வெற்றி அடைகிறதுக்கு ஒரு பின்புலம் மறந்து உதவிட்டே வந்துட்டார். நிறைய இயக்குநர்கள் ஏணியாகவே இருந்துட்டார். நான் இயக்குநராக ட்ரை பண்ணுற காலத்தில் எனக்கு கூட உதவி பண்ணியிருக்கார் அவர். இப்படி உதவி பண்ணி உதவி பண்ணி கூட இருந்து சேவை பண்ணி சேவை பண்ணி பொறுமையாக இருந்து இப்போ தான் இயக்குனர் ஆகியிருக்காரு. கண்டிப்பாக அந்த பொறுமைக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். அந்த உதவி இயக்குனர் ஆகிட்டு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான், அதுக்கப்புறம் இந்த டயர்ட் வரைக்கும் நம்ம சமாளிக்க சந்திக்கிற விஷயங்கள் இருக்கு, ரொம்ப கொடுமையான விஷயங்கள். நான் உதவி இயக்குனர் ஆகிட்டு ஒரு மூணு வருஷம் கழித்து ஊர் போவேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டு போகிற வரைக்கும் எதிர் வரவெல்லாம், என்ன மச்சான் எப்போ டேட்டர் ஆக போகிற, ஆயிடுவேன். அடுத்து நம்ம மாப்பிள்ள என்ன எப்போ படம் பண்ண போகிற, அடுத்த மாதம் பண்ணிடலாம். அடுத்த ஆறு மாதம் கழிச்சு போவோம், திரும்ப அதே மச்சான் வருவோம், அதே மாமா வருவான். என்ன மாப்பிள்ள எப்போ இல்லை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் எதிர்த்து அப்போ சொன்னேன். இது ரெண்டு மூணு வருஷம் போனால் அதுக்கப்புறம் என்னட்டா ஊருக்கே போக முடியல நம்மளை. நானும் பண்ணுறது அப்புறம் சரி, ஏதாவது மேக்ஸிமம் போகிறதில்ல, ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சி போய் ஆகணும். எங்கள் ஊருக்கு இந்த 4:30 போகிற பஸ் எதுன்னு பார்ப்பேன். அதுக்கு டிக்கெட் எடுத்து 4:30 இறங்கி விடியறதுக்குள்ளே வீடு போய் சேர்ந்துருது. அப்படியும் சில ஆளுக்கு வருவாங்க, தலைப்பா கட்டிக்கிட்டு பணியில் வருவாங்க, என்ன போயிருப்பாங்க, ஒன்றும் இல்லை வரேன் போய் வேகம் போயிடுறது. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் இறங்காமல் அதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டாப்பில் இறங்கி குறுக்குள்ளே வீடு போவேன். இவ்வளோ பிரச்சனைலாம் சந்தித்து தான் நமக்காக டேட்டா ஆரம்பம் இல்லையோ, நம்ம ஊருக்காரர்களை டேட்டா இறங்கணும், வெறியோட இறங்கி தான் அந்த கோவத்தில் 60 தான் திருப்பா சேருவா. அப்போ நம்ம வந்து இவ்வளவு போராட்டம், அப்போ வந்து விஜயசங்கர் வந்து எவ்வளவு போராட்டம், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு இதாக அவர் தாங்கியிருப்பார் அவர். அதை நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு. உண்மையிலே சின்னத்தில் என் நண்பர், ரொம்ப நண்பர் அவர். அவர் வந்தார், இப்போ கனவு போலன்னு படம் பண்ணுறேன், நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாரு. எனக்கு சந்தோஷம், ஓகே நம்ம உடம்புல ஒவ்வொரு சின்ன வரோம், ஒன்று நடிக்க வாய்ப்பு கிடைக்குது, ஒரு கேரக்டர் பண்ணலாமேன்ட்டு ஒரு சின்ன தான் அப்படின்னாரு. இணையாது நம்ம ஒருத்தன் ஒரு சின்ன, இவரோட ஒரு சின்ன தாங்கிறேன், இயக்குனர் பேராசாவை நடிக்கணும் அப்படில. ஓகே சரி, நம்ம சில வரம்பில் கொஞ்சம் கொஞ்சம் பில்டப்லாம் காட்டி காட்டுவார் நினச்சேன். சார் நீங்கள் எப்படி என்கிட்ட பேசுகிறீங்களோ அப்படியே பேசினா போதுன்னு அப்போ ஏற்ற இருக்கலாம் விட்டுட்டு கேஸில் என்ன நடிக்க வச்சார் அவர். சில படங்களை பார்க்கும்போது இந்த மாதிரி படம் நம்ம பண்ணணும்னு நினைப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் மௌன ராகம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு, அழகி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் நம்ம பண்ணோம் அப்படின்னு, மறு பொற்காலம் இந்த மாதிரி சில படங்கள்லாம் பார்க்கும்போதே வெளியே வரும்போதே இப்போ ஒரு படம் பண்ணணும்னு நினைப்போம். அதுக்கப்புறம் சமீபம் நான் பார்த்து இந்த மாதிரி படம் ஒன்று பண்ணணும் பார்த்து நினச்ச படம் ஒரு கனவு போல். எனக்கே கொஞ்சம் பொறாமை, இப்படிலாம் உணர்வுபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக இவ்வளோலாம் பதிவு ஒரு ஃப்ரேம் பதிவு பண்ண முடியுமா அப்படின்னு வியந்துட்டேன். உண்மையிலே இப்போ
நம்ம கூட இயக்குனர் சிகரம் பாலச்சந்திர சார் இல்லை, ஆனால் அந்த படத்தில் தெரிவார் பாருங்க. நீங்கள் ஏன்னா படம் கூட நான் பார்த்தனால சொல்கிறேன், அந்தளவுக்கு ஒரு இயக்குனர்னால் சமீபத்தில் ஒரு உணர்வு படமாக நல்ல ஒரு தொழில் தெரிஞ்சு எடுத்த ஒரு இயக்குனர் விஜயசங்கர் அவர்கள். அப்புறம் ரெண்டு ஹீரோக்கள் ராமகிருஷ்ணன் சவுந்தரராஜா. ஆக்டிங் வந்து அவ்வளோ நுணுக்கமானது, ரெண்டு பேருமே அந்த கேரக்டருக்குள்ளே பூந்து, அதுவும் சவுந்தரராஜா கேரக்டர்லாம் கொஞ்சம் தப்பாக போயிடும், தப்பான கேரக்டராக போயிடும், அதை அந்தளவுக்கு ஹேண்டில் பண்ணி அவர் நடிக்க வச்சு நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக சிஎம் ஆகிடுவீங்க, பெரிய ஹீரோ ஆகிடுவீங்க நீங்கள். அப்புறம் இந்த படத்தை மியூசிக் டைரக்டர் எஸ் ராம் அவர்கள், சாங் ஒவ்வொன்றும் உண்மையிலேயே காதுக்குள்ளே விழுந்து ஹார்ட்டில் உட்காந்த மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு, அவர்களின் வாழ்த்துக்கள். இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் செல்வராஜா அவர்கள் பெரிய தயாரிப்பாளரானும், இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாகி நடித்த ஹீரோக்களும் ஹீரோயினுக்கும் என் நண்பன் விஜயசங்கருக்கும் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.